My dear friends, this is Dr. Panneer Selvam on behalf of Ruby Consultancy. India வந்து ஒரு developed country-ஆ வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச், பெரிய க்வெஸ்சன். முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா, அதனுடைய எக்கனாமிக் க்ரோத் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உறுதியாக அடைய முடியும். எவ்வளோ க்ரோத் அடையணும் அப்படின்னா 8.8 to 9% கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக அதே லெவலில் போயிட்டு வந்திருந்தால் உறுதியாக நம்ம வந்து ஒரு $5 பில்லியன் அளவுக்கு உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸு வந்துடும், உங்கள் டார்கெட்டு அச்சீவ் ஆகும், ஒன் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரியாக மாறிவிடும். அப்போ அது டெவலப்டு கண்ட்ரிக்கு வந்து அந்த க்ரோத் ரேட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிஃபார்மேஷன் வேணும். ரிஃபார்மேஷன்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வந்து இருந்தவங்களில் வந்து இந்தியாவும் சைனாவும். இந்தியா வந்து தே ஆர் வெரி குட் இன் ஃப்ரேமிங் அவுட் த ரிஃபார்மேஷன் இன் பாலிசி லெவல். சைனா வந்து தே ஆர் வெரி குட் இன் இம்ப்ளிமெண்டேஷன் அஸ் வெல் அஸ் எக்ஸ்ப்ளோரிங் லெவல். ரிஃபார்மேஷன் இந்தியாவில் என்ன நடந்தது? 1991 நம்முடைய ஃபாரின் கேஷ் ரிசர்வ்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் கேஷ் ரிசர்வ் வந்து ஹேண்ட் டு மவுத் தான் இருந்துச்சு. ஸோ அதற்காக அதுள்ள பேரியரை உடைச்சி எக்ஸ்போர்ட்டை வந்து ஃப்ரீ ஜோனை பண்ணணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குளோபல் ட்ரேட் அளவுக்கு கொண்டிருந்தோம். அந்த குளோபலைசேஷன் வந்த உடனே இந்த க்ரோத் ரேட் வந்து 6.4% நெக்ஸ்ட் இயர்லேயே வந்துடுச்சு. ஓகே, அருமையான க்ரோத். பட் அந்த க்ரோத்து ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் சடனாக கீழே விழுந்து 3.5% ஆயிடுச்சு. திருப்பி எகெயின் ஒரு அனதர் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 9.4% இருக்கையில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுடைய பேரியர்ஸு மற்ற இச்சிங் கம்ப்ளீட்டாக 10 இயர்ஸாக ஓடிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டது. அதோடு மட்டும் இல்லை, இந்த பாவர்ட்டி லெவலும் வந்து 47%லேருந்து 35%ஆக வந்து ஏறக்குறைய 22% அளவுக்கு அப்படியே வந்து மாறி மாறி இறங்கி வந்துச்சு. பட் அந்த ட்ரெண்டு கண்டினியூஸாக நடந்துச்சு அப்படின்னா திருப்பி நடக்கல. 2011-12 திருப்பியும் வந்து அந்த க்ரோத் ரேட்டு டவுன் ஆயிடுச்சு. எதுக்காக டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணதுனால திருப்பி வந்து பெரிய அளவில் வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்போ க்ரோத் வரணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா, நம்பர் ஒன்று ரிஃபார்மேஷன். அப்போ ரிஃபார்மேஷனில் நம்ம இப்படி வந்து 1991 2011-12 நம்ம சாதிக்க முடியாததை வந்து சைனா பண்ணியிருக்கா அப்படின்னா, சைனா பண்ணியிருக்கு. 1980 ரிஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்கிற ஸ்டேஜில் சைனாவுடைய பெர் கேபிட்டல் இன்கம் இந்தியாவுடைய பெர் கேபிட்டல் இன்கம் சேம். 2020 ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ உள்ள நீங்கள் பெர் கேபிட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பெர் கேபிட்டல் இன்கம் $1,900, சைனாவுடைய பெர் கேபிட்டல் இன்கம் $10,500. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ், த ரிஃபார்மேஷன் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூட்டியாக கண்டிஷனலாக போகக்கூடிய நிலைமை இருந்ததுனால அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிந்தது. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுனால ஈக்விட்டியுடைய அமௌண்ட்டும் வந்து அந்தளவுக்கு ஃபேவரபிளாக இல்லாதனால இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸு வந்து வந்து அடிக்கடி வந்து இந்தியாவில் வந்துகிட்டே இருக்கு. இந்த பேரியர்ஸு, இந்த ஃப்ளக்சுவேஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா, நம்பர் ஒன் வந்து இந்த ரிஃபார்மேஷன் வில் ஹேவ் டு கண்டினியூ அண்ட் இட் லேவ் டு கிரியேட் அ வெரி வெரி பேசிக் கண்டிஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த மாதிரியான ஒரு கண்டினியூட்டி இருந்தால் கண்டிப்பாக வந்து க்ரோத் ரேட்டு வரும். அந்த க்ரோத் ரேட்டு கூட ஈக்விட்டியும் சப்போர்ட் பண்ணும். என்ன பண்ண, யுவர் ரிஃபார்மேஷன் இஸ் ஹைலி பாசிட்டிவ், ஹைலி குரோயிங், அது தட் வில் ஆட்டோமேட்டிக்லி அட்ராக்ட் ஈக்விட்டி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ டு அச்சீவ் அவர் கண்ட்ரி டு பிகம் ஏ டெவலப்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னா, த க்ரோத் ரேட் இஸ் பிளேயிங் ஏ வெரி வெரி வைட்டல் ரோல். அந்த க்ரோத் ரேட்டு 8 to 9% இருக்குது. இது $5 பில்லியன் அளவுக்கு நமக்கு வந்து எக்கனாமிக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கண்ட்ரி வில் பிகம் ஸோ மச் ப்ராஸ்பரஸ். பட் அது எவ்வளோ நாளைக்கு வர வேண்டும் அப்படின்னா, 1991 அடுத்தடுத்த 88 இயர்ஸில் இருந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இந்த 8 to 9% க்ரோத் வந்து 21 இயர்ஸாவது கண்டினியூட்டியாக வந்தால் டெஃபினெட்லி அவர் கண்ட்ரி வில் பி சோ மச் ப்ராஸ்பரஸ். தட் இஸ் அ டாக்ட்ரின், தட் இஸ் அ
idea defined by several economists in India. So let us all work together to see that our growth rate will be at the rate of 8 to 9%, which will have to continue for about 2 decades. அப்படி வந்துச்சுனாக ஏன்னா இப்போ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்க்கல பார்க்கல நாட் ஓன்லி பெர் கேபிட்டல் இன்கம் அவங்களுடைய குரோத் ரேட்லேயுமே வந்து நம்ம வந்து வி ஆர் 10 இயர்ஸ் பிஹைண்ட் டு சைனா. அதே போல் அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டிஸை பார்க்கவில் வி ஆர் மெனி டிகேட்ஸ் பிஹைண்ட் சைனா. ஸோ வாட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் வி ஹாவ் டு திங்க் தட் ரிஃபார்மேஷன் and the reformation will definitely give a growth when it is static and again it will continue forever, at least for 2 decades. So that will give the prosperity as well as country will be developed country in the world. So let us dream for the country to be known as a developed country. So thank you listeners.